நம்ம இந்த அழகு நாலு மின்காந்த தூண்டலும் மின்னோட்டம் அந்த பாடத்தில் வரைக்கும் தன்மின் தூண்டல் அப்படின்னா என்ன அதை பத்தி நம்ம பார்த்தோம் அதை பத்தி பார்க்கலாமா வாங்க பரிமாற்று மின் தூண்டல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் சார் இங்கே பார்க்கும்பொழுது இதில் ரெண்டு கம்பிச்சொருள் எடுத்துருக்கிறேன் ஒரு சுருளோட நம்ம இந்த இடத்துல பேட்ரியையும் கீயையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இன்னொரு சுருளோட நம்ம இந்த இடத்துல கால்வனா மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் சரியா அப்போது இங்கே நான் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே எலக்ட்ரானுடைய எண் மதிப்பு ஒன்று ரெண்டு மூணு நாள் மா மாறப்போகுது அது ஓட போகுது ஓடப்போகுது இந்த கம்பி சொருக்கோயிலையா அப்போது இதில் தொடர்பு கொண்ட காந்த பாயத்தை பார்க்கணும் இதில் தொடர்பு கொண்ட காந்த பாயத்தை பார்க்கணும் இந்த குறிமூனில் பார்க்கணும் நீங்கள் ஒரே சமயத்தில் நல்லா கவனிங்க இந்த இதன் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தினுடைய மாற்றம் அதில் எண்மதிப்பின் மாற்றம் அதில் காந்த பாயத்தினுடைய மாற்றம் இந்த குறிமூல் மூணையும் ஒரே சமயத்தில் பார்க்கணும் பார்க்கலாமா இங்கே பாருங்களேன் நான் சுவிட்சை வந்து இந்த இடத்துல ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணோடனே ஒன்று ரெண்டு மூணு போகுது இந்த இடத்துல பாருங்கள் வலதுபுறம் வந்து விளக்கம் ஏற்பட்டுருக்கு காந்த பாயமும் வந்து மாறி இருக்கு அப்போது மின்னோட்டத்தினுடைய மதிப்பு தொடர்ந்து நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அதிகரிக்குது அதுதான் வந்து நமக்கு வந்து மாற்றம் அந்த மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய என் மதிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த மாற்றம் நடக்கிற போது மட்டும்தான் இந்த சுருளுடன் தொடர்பு கொண்ட காந்த பாயமும் மாறுது அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுருளில் தொடர்பு கொண்ட காந்த பாயமும் மாறுது அதனால் அங்கே ஒரு என்ன செய்யுது மின் தூண்டப்படுகிறது மின்னோட்டம் தூண்டப்படுகிறது ஒரு மின் இயக்க விசை தூண்டப்படுகிறது அப்போ ஒரு சுற்றிலேருந்து இன்னொரு சுற்றுக்கு பரிமாறுதல் அதை தான் நம்ம பரிமாற்று மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதா சார் இப்போ பாருங்களேன் இந்த மின்னோட்டம் வந்து ஒரே சீரான மின்னோட்டமாக நடக்குது அப்போ வந்து இந்த கால்வனா மீட்டரில் விளக்கம் இருக்கா குறிமுல்ல அப்படின்னா விளக்கம் இல்லை அப்போ பரிமாற்று மின் தூண்டல் நடக்குதா அப்படின்னா இல்லை ஏன் அப்படி சொன்னால் இதில் தொடர்பு கொண்ட காந்த பாயம் மாறல ஒரே அளவாக இருக்குது அப்போது ஒரு காந்தப்பாயமானது ஒன்று அதிகரிக்கணும் அப்படி இல்லைன்னா குறையணும் மாற்றம் நடக்கும்போது மட்டும்தான் ஒரு சுருளில் மின்னோட்டம் மாறும்பொழுது மறு சுருளில் தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் மாறும்பொழுது அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய சுற்றில் தூண்ட மின்னியக்கு விசையும் மின்னோட்டமும் தூண்டப்படக்கூடிய நிகழ்வை தான் பரிமாற்று மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சிக்க முடியுதா சரி இப்போ இந்த இடத்துல பரிமாற்று மின் தூண்டல் அதை நம்ம வரையறை கேட்டாக்க நம்ம அந்த நிகழ்வு ஒரு த்ரிமர் டூமர் கொஸ்டன்ல கேட்கலாம் கம்பிச்சுருள் ஒன்றின் வழியே பாயும் மின்னோட்டம் நேரத்தை பொறுத்து மாறினால் அதன் அருகில் உள்ள கம்பிச்சுருளில் மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது இந்த நிகழ்வு பரிமாற்று மின் தூண்டல் எனப்படுகிறது இந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை பரிமாற்று மின் மின் தூண்டப்பட்ட மின் விசை எனப்படும் புரியுதா பரிமாற்ற மின் துண்டல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் டூ மார்க் கொஸ்டனில் இது தான் எழுதணும் புரியுதா மாணவ மாணவிகளே சரி இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் இந்த இது வந்து இந்த சுருளை வந்து சுருள் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் இதை சுருள் ரெண்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ஐ ஐஒன் கரண்ட் வந்து மின்னோட்டம் வந்து முதல் சுருளில் பாயும் பொழுது அதனுடன் தொடர்பு கொண்டுள்ள காந்த பாயமும் மாறுது அப்போது I1 கரண்ட் இது வழியாக பொழுது இதனுடன் தொடர்பு கொண்டுள்ள காந்த பாயத்தில் ஒரு பகுதி இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய சுருளுடன் தொடர்பு கொண்டு இருக்கு அப்போ அருகாமையில் உள்ள சுருளுடன் தொடர்பு கொண்ட காந்த பாயம் ஃபைவ் டூ ஒன் சரியா இந்த இரண்டாவது சுற்றுக்களுடைய எண்ணிக்கை என் டூ அப்போது இதில் கரண்ட் கரண்டு பொழுது இதனுடன் இரண்டாவது சுற்றுடன் தொடர்பு கொண்டல காந்த பாயம் என்ன செய்து தொடர்பு கொண்டிருக்கு அப்போ அந்த காந்த பாயம் என் டூ ஃபைவ் டூ ஒன் அதுதான் நமக்கு இந்த இரண்டாவது சுருளுடன் தொடர்பு கொண்டுள்ள காந்த பாயம் அது எதுக்கு நேர் தகவல் இருக்கும் அப்படி சொன்னால் முதல் சுருளில் பாயக்கூடிய மின்னோட்டத்திற்கு நேர் தகவல் அமையும் புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள் இதில் ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது இதில் கொஞ்சம் பாயம் தொடர்பு கொண்டு இருக்குது இதில் ரெண்டு ஆம்பியர் மின்னோட்டம் பொழுது அது மாதிரி இரு மடங்கு காந்த பாயம் இதோட தொடர்பு தொடர்பில் இருக்கும் புரிஞ்சுக்க முடியுதா அப்போ சுற்று ஒன்னில் ஐ ஒன் மின்னோட்டம் பாயும் போது சுற்று ஒன் ரெண்டில் தொடர்பு கொண்டுள்ள மொத்த காந்த பாயம் என் டூ ஃபைவ் டூ ஒன் புரிஞ்சுக்க முடியுதா இதை ப்ரொப்போஷனலில் இருக்கிறத ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எம் டூ ஒன்னால் ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ எம் டூ அப்படி டூ ஒன் அப்படிங்கிறது சுற்று ஒன்றை பொறுத்து சுற்று ரெண்டில் பரிமாற்று மின் தூண்டல் எண் அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சுக்க முடியுதா இதை தான் நம்ம இப்போ வரையறை கொடுக்க போகிறோம் அப்போ எம் டூ ஒன் இஸ் ஈக்குவல் டு இந்த ஐ ஒன் இந்த சைடு கொண்டு வந்துடுறோம் அது டினாமினேட்டருக்கு வருது இதுதான் சமன்பாடு இதை வச்சு நம்ம வரையறை கொடுக்கலாமா ஓகே இப்போது இதில் நம்ம வரையறை கொடுக்கணும் அப்படி சொன்னால் இந்த டினாமினேட்டரை நம்ம ஆக்கணும் டினாமினேட்ரு அதாவது ஐ அதாவது சுற்று ஒன்னில் ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயும்போது சரியா எனில் அப்போ தினாமினேட்டர் ஒன்னாகிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் எம் டூ ஒன் இஸ் ஈக்குவல் டூ என் டூ ஃபைவ் டூ ஒன் புரிஞ்சுக்க முடியுதா இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் வரையறை கொடுக்க போகிறோம் பாருங்க பரிமாற்று மின் தூண்டல் என் வரையறு அப்படின்னு சொன்னால் இதுதான் வரையறை இதில் ரெண்டு வரையறை பார்க்க போகிறோம் அதில் முதல் வரையறை அப்போது நமக்கு ஐ ஒன்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஆம்பியர் எனில் எனவே ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் கம்பிச்சுருள் ஒன்றில் பாயும்போது கம்பிச்சுருள் ரெண்டில் ஏற்படும் பாய தொடர்பு பரிமாற்று மின் தூண்டல் எண் எம் டூ ஒன் எனப்படும் இதுதான் வரைய வரையறை அதாவது இந்த சுற்றில் ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது இந்த இந்த ரெண்டாவது சுற்றில் தொடர்பு கொண்ட மொத்த காந்த பாயத்தை பரிமாற்று தூண்டல் எண் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதா சரி அடுத்தது நம்ம ஃபேர்டேனுடைய விதியிலேருந்து நம்ம இன்னொரு வரையறை கொடுக்க போகிறோம் இப்போ இதில் இது வந்து காந்தப்பாயம் மாறும் விகிதம் இந்த ரெண்டாவது சுற்றில தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய காந்தப்பாயம் மாறும் விகிதம் இந்த சுற்றில் தூண்டப்படுகின்ற மின்னியக்கு விசை எப்சிலாங் டூ இந்த மைனஸ் வந்து நமக்கு இதுக்கு இது எதிராக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது சார் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படி சொன்னால் நமக்கு இந்த வரையறையிலேருந்து இந்த ஈக்குவேஷன் கிடச்சிது இல்லையா அதனால் நம்ம இந்த என் டூ ஃபைவ் டூ எடுத்துட்டு நம்ம என்னென்னு போடுறோம் எம் டூ ஒன் ஐ கொண்டு வந்து சப்ஷியூட் பண்ணுறோம் இதில் இந்த எம் டூ ஒன்னு மாரலி அதை வெளியில் எடுத்துடலாமா எடுத்துருங்க இதுதான் சமன்பாடு எதுக்கான சமன்பாடு அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாவது சுற்றில் தூண்டப்படுகின்ற மின்னியக்கு விசைக்கான சமன்பாடு முக்கியமான சமன்பாடு மனசில் வச்சுக்கலாமா இதில் நமக்கு எம் டூ ஒன் அப்படிங்கிறது பரிமாற்று மின் தூண்டல் எண் டிஐபை ஐ ஒன் பை டிடி அப்படிங்கிறது மின்னோட்டம் மாறும் விகிதம் காலத்தை பொறுத்து ஓகே இப்போ த திரும்பவும் இந்த எம்மை நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு இன்னொரு தடவை நம்ம வரையறை கொடுக்கலாமா அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் இந்த டிஐ பை டிடியை இந்த சைடு கொண்டு வாங்க அது டினாமினேட்டருக்கு வருது இப்போ நம்ம எம்மை வரையறை கொடுக்கணும் அப்படி சொன்னால் இதை வந்து ஒன்றாக்கணும் ஒன்றாக்குங்க பார்க்கலாம் வரையறை இதுதான் நமக்கு வரையறை நமக்கு அந்த ஈக்வஷனில் நம்ம ஐ ஒன் பை டிடி ஈக்குவல் டூ ஒன் ஆம்பியர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் எனில் எம் டூ ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலாங் டூ இதை வச்சு தான் நம்ம வரையற கொடுக்க போகிறோம் கம்பிச்சூரில் ஒன்னில் மின்னோட்டம் மாறும் வீதம் ஒரு ஆம்பியர் செகண்ட் இன்வர்ஸ் எனும்போது கம்பிச்சூரில் ரெண்டில் தூண்டப்படும் எதிர் மின்னியக்கு விசை பரிமாற்று மின் தூண்டல் என் எம் டூ ஒன் எனவும் வரையறுக்கப்படுகிறது புரிஞ்சிக்க முடியுதா சரி இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம் அதே மாதிரி இதில் ஐ டூ மின்னோட்டம் முதல்ல இந்த 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 டயகிரமோ இதையும் பாருங்கள் இதில் ஒன் மின்னோட்டம் வந்து முதல் கம்பிச்சுருளில் பாய்ஞ்சிச்சு இப்போ இதில் ஐ டூ மின்னோட்டம் வந்து ரெண்டாவது கம்பிச்சுருளில் பாயுது அப்போ இதில் மின்னோட்டம் பாயுது அப்போ இதில் பரிமாற்று மின் தூண்டல் நடைபெறுது ரெண்டா நமக்கு ரெண்டாவது சுருளை மின்னோட்டம் பாயுது முதல் சுருளில் நமக்கு பரிமாற்று மின் தூண்டல் நடக்குது சரியா அதுக்கான சமன்பாடு பாருங்கள் எம் ஒன் டூ என்ன என்பது முதல் சுருக்கூடிய சுற்றுக்கள் எண்ணிக்கை ஃபைவ் ஒன் டூ அப்படிங்கிறது இந்த முதல் சுருளில் ஒரு சுருளில் தொடர்பு கொண்டுள்ள காந்த பாயம் ஐ டூ என்பது இரண்டாவது சுருளில் பாயும் மின்னோட்டம் புரிஞ்சுக்க முடியுதா ஓகே அப்போ நமக்கு விதியிலிருந்து இந்த விளைவுக்கான ஈக்குவேஷன் m12 கான நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் சரியா ஓகே இப்போ இதுல நமக்கு பாக்கும்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நாம பார்க்கும் பொழுது m21 உம் m12 உம் ஒண்ணுకొண்ணே ஈக்குவலா இருக்கும் எப்படி இருக்கும் சமமா இருக்கும் அதை வந்து நம்ம m னு சொல்லலாம் அதாவது m21 அப்படிங்கிறது என்ன முதல் சூரை பொறுத்து இரண்டாவது சூர்லின் பரிமாற்று மின் தூண்டல் எண் எம் டூ ஒன் அப்படிங்கிற எம் ஒன் டூ அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இந்த இரண்டாவது சுருளை பொறுத்து முதல் சுருளின் பரிமாற்று மின் தூண்டல் எண் இரண்டுமே எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அதை நம்ம எம்முன்னு சொல்லலாம் சரியா ஓகே இந்த இடத்துல இந்த பரிமாற்று மின் தூண்டல் எண் எதை இதெல்லாம் பொறுத்து அப்படின்னு பார்க்கும்போது கம்பு சொருளின் அளவு வடிவம் சுற்றுக்களுடைய எண்ணிக்கை அதெல்லாம் சார்ந்திருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அளவு தெரியும் வடிவம் தெரியும் சுற்றுக்களுடைய எண்ணிக்கைன்னா என்னன்னு புரியும் அவற்றின் சார்பு அமைப்பு இங்கே பாருங்களேன் இதில் ஒன்று பிரைமரி இன்னொன்று செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம் பிரைமரி முதன்மைச்சுருள் துணைச் சுருள் அப்படின்னு சொல்கிறோம் இது ரெண்டும் ஒரே ஒரே ஸ்ட்ரைட் லைனில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா வைக்கலாம் அப்படி இல்லைனா ஒன்றின் மீது ஒன்று ஒரே உள்ளகத்துல சுற்றி இருக்கலாம் ஸோ இப்போ இங்கே பாருங்களேன் முதன்மைச் சூரு பொறுத்து இரண்டாவது சூழலினுடைய அமைப்பதான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு சொல்கிறோம் சார்பு அமைப்பு முறை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி சார்பு அமைப்பு முறை முறையையும் சார்ந்திருக்கு எது எம் இன்னொருத்தட தெரிஞ்சுக்கி எம் அப்படிங்கிறது நமக்கு எதெல்லாம் பொருள் சார்ந்திருக்கு அந்த கம்பிச்சூழலுடைய அளவு வடிவம் சுற்றுக்களுடைய எண்ணிக்கை அவற்றின் சார்பு அமைப்பு முறை அதெல்லாம் சார்ந்திருக்கு அதே நேரத்தில் உள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த ஊடகத்தினுடைய என்னது ஊடகத்தினுடைய உட்புகு திறனையும் சார்ந்திருக்கு காற்று இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி எம் இருக்கும் அதே உள்ள வந்து வேற ஒரு ஊடகம் வச்சுருந்தா அதனுடைய உட்புகு திறனையும் சார்ந்திருக்கும் புரிஞ்சுக்க முடியுதா இப்போ பரிமாற்றமின் தூண்டல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியுதா அது எதெல்லாம் சார்ந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதா ஓகே இப்போ இந்த இடத்துல இதனுடைய அழகை நம்ம வரையறக்க போகிறோம் அழகு நம்ம ரெண்டு வரையறை பார்க்க போகிறோம் இதனுடைய அழகில் அப்போ வந்து ஹென்றி நம்ம தன்மின் தூண்டலில் ரெண்டு அழகு பார்த்தோம் வரையறை பார்த்தோம் அதே மாதிரி பரிமாற்று மின் தூண்டல்லையும் இரண்டு வரையறை பார்க்கலாம் முதல் வரையறை இந்த ஈக்குவேஷனை வச்சு இப்போ இந்த ஹென்ரியை நம்ம வரையறுக்கணும்னா இந்த ஈக்குவேஷனில் டினாமினேட்டரையும் ஒன்றாக்கணும் நியூமரேட்டரையும் ஒன்றாக்கணும் ஒன்றாக்கலாமா இங்கே பாருங்களேன் கம்பி இங்கே பாருங்கள் ஐஒன்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஆம்பியர் மற்றும் என் டூ ஃபைவ் டூ ஒன் இஸ் இக்குவல் டு ஒன் வெப்பர் சுற்றுக்கள் சுற்றுக்கள் ஏனில் எம் டூ ஒன் இஸ் இக்குவல் ஒன் ஹென்றி இதை வச்சு தான் நம்ம வரையறை கொடுக்க போகிறோம் நியூமரேட்டரி ஒன்றாக்கணும் டினாமினேட்ரி ஒன்றாக்கணும் ஆக்கிட்டால் நமக்கு ஒன் பை ஒன் சீக்வல் டு ஒன் ஹென்றி வரையிற புரியுதா பாருங்கள் சார் இங்கே பாருங்கள் கம்பிச்சூரில் ஒன்றில் பாயும் ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் அருகில் உள்ள கம்பிச்சூரில் ஓரளவு பாயத்தொடர்பை உருவாக்கினால் கம்பிச்சுருளுக்கு இடையேயான பரிமாற்று மின் தூண்டல் எண் ஒரு ஹென்றி ஆகும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் பரிமாற்று மின் தூண்டல் எண்ணின் அழகை வரையறு அப்படி சொன்னால் இந்த வரையறையும் இப்போ அடுத்த பார்க்க போகிற வரையறையும் நம்ம எழுதணும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்னொரு வரையறை இந்த ஃபேரடேனுடைய விதியிலேருந்து ஈக்குவஷன்லேருந்து நம்ம நம்ம கண்டுபிடிச்சோம்லேயே இந்த சமன்பாட்டில் நியூமர் இந்த டினாமினேட்டரையும் ஒன்றாக்கணும் நியூமரேட்டரியும் ஒன் ஆக்கணும் ஒன்னாக்கிட்டால் ஒன் பை ஒன் சீக்வல் டு ஒன் ஹென்றி இங்கே பாருங்கள் கம்பிச்சுருள் ஒன்றில் மின்னோட்டம் மாறும் விகிதம் ஒரு ஆம்பியர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் எனும் போது அருகில் உள்ள கம்பிச்சுருளில் தூண்டப்படும் எதிர் மின்னியக்கு விசை ஒரு வோல்ட் என அமையுமானால் கம்பிச்சுருள்களுக்கு இடையேயான பரிமாற்று மின் தூண்டல் எண் ஒரு ஹென்றி ஆகும் இதுதான் நமக்கு ஹென்றிக்கான இரண்டாவது வரையறை அடுத்ததாக நம்ம பார்க்க பாட பாடப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் இரு நீண்ட பொது அச்சு கொண்ட வரிச்சுருள்களுக்கிடையே பரிமாற்று மின் தூண்டல் என் அதுக்கான சமன்பாடு அதாவது எம் எம்முக்கான சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல பொது அச்சு பொது அச்சியாக இருக்கக்கூடிய இங்கே ரெண்டு வரிச்சுருள் வச்சுருக்குறோம் இது வந்து வரிச்சுருள் ஒன்று மேலே வெளியில் இருக்கக்கூடிய வரிச்சுருள் வந்து வரிச்சுறல் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் அதில் இருக்கக்கூடிய சுற்றுக்களுடைய எண்ணிக்கை வந்து என் ஒன் அதனுடைய நீளம் வந்து எல் அதனுடைய நீளம் எல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வரிச்சூல் பாருங்களேன் அதனுடைய சுற்றுக்களுடைய எண்ணிக்கை வந்து என் டூ அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு வந்து ஏ டூ முதல் கம்பிச்சொல்லுடைய குறுக்கு வெட்டு பரப்பு வந்து ஏ ஒன் புரிஞ்சுக்க முடியுதா அப்போ ரெண்டு கம்பிச்சுல்லுடைய அச்சும் ஒன்றாக இருக்குது பொது அச்சுவாக இருக்குது நமக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுருக்குறோம் சார் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படி சொன்னாக்க இதனுடைய ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் குறுக்கு வெட்டை கம்பேர் பண்ணும்பொழுது அதனுடைய நீளம் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ நீளத்தை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ அதனுடைய சுழின் வழியாக மின்னோட்டம் செல்லும் பொழுது அதுக்குள்ளே காந்த பாயம் உருவாகிறது அதில் சீரற்ற புல விளைவை வந்து நம்ம என்ன செய்யலாம் புறக்கணிக்கலாம் அது என்ன சார் சீரற்ற புல விளைவு அதாவது ஃப்ரிஞ்சிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படி சொன்னால் இந்த இடத்துல ஒரு நம்ம அயன் கோரை எடுத்துக்கிறோம் சரியா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது காற்று இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு காப்பிடப்பட்ட கம்பியை சுற்றிட்டு மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது இதுக்குள்ளே ஒரு புலம் உருவாகிறது அப்போது இதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம அந்த அயனுக்குள்ளே அந்த அயன் கோருக்குள்ளே புலம் வந்து மோராரில் நமக்கு என்ன வருக்கு சீராக இருக்குது இந்த இடைவெளியில் வரும்பொழுது அந்த காந்த புலமானது என்ன செய்யுதுன்னா இந்த இடத்துல விரிவடைந்து திரும்ப குவிந்து உள்ளுக்குள்ளே வருது அப்போ இங்கே பார்க்கும்போது இந்த குறுக்கு வெட்டு பரப்பை நமக்கு கருத்தில் கொள்ளும்பொழுது இந்த காற்றில் அந்த காந்தப்புலம் இருக்கக்கூடிய குறுக்கு வெட்டு பரப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ அந்த இடத்துல சீரற்று இருக்குது இந்த விளைவை தான் சீரற்ற காந்தப்புல விளைவு அப்படி சொல்கிறோம் அப்போ அதை நம்ம புறக்கணிச்சிட்றோம் சரியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது இங்கே பாருங்க இங்கே நமக்கு விரிஞ்சு இருக்குது இந்த இடத்துலையும் விரிஞ்சு போகுது இது சீரற்ற காந்தப்புலம் இதுவும் சீரற்ற காந்தப்புலம் அதை ரெண்டையும் புறக்கணிச்சிட்டாக்க நம்ம ஒரு கம்பிச்சொருளின் வழியாக மின்னோட்டம் செல்லும் பொழுது அந்த கம்பிச்சொருளுக்குள்ளுக்குள்ள காந்தப்புலம் சீரான காந்தப்புலமாக எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதை தான் நீங்கள் மனசில் கொள்ளணும் புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு ஓகே அதை மனசில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ நமக்கு ஒரு கம்பிச்சுருளின் வழியாக நம்ம இதில் பாருங்களேன் ஒன் மின்னோட்டம் செல்லுது எந்த கம்பிச்சொருள் முதல் கம்பிச்சூழல் அதாவது வெளியில் இருக்கக்கூடிய கம்பிச்சு முதல் சரியா அதன் வழியாக ஒன் மின்னோட்டம் செல்லுது ஒன் மின்னோட்டம் அதன் வழியாக செல்லுது அப்போ நமக்கு அதுல மின்னோட்டம் செல்லும் பொழுது அதுல காந்த பாயம் தூண்டப்படுகிறது எதுல தூண்டப்படுகிறதுனா இரண்டாவது சுற்றில் பரிமாற்று மின் தூண்டல் நடக்குது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்பிச்சுருளில் பரிமாற்று மின் தூண்டல் நடைபெறுது அப்போ அப்படி நடக்கும் பொழுது அதில் அதில் ஒரு காந்த புலமானது தொடர்பு கொண்டு இருக்குது இங்கே பாருங்களேன் காந்த புலம் தொடர்பு கொண்டு இருக்குது இந்த இடத்துல சரி அப்போது ஒன் மின்னோட்டம் முதல் சுருளில் வெளிச்சுருளில் செல்லும் பொழுது அந்த இரண்டாவது சுருளுக்குள்ள உள்ளுக்குள்ளே நமக்கு என்னது காந்த புலத்திற்கான சமன்பாடு பி ஒன் ஈக்குவல் டு நாட் என் ஒன் என் ஒன் என்பது முதல் சுருளினுடைய ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுக்களுடைய எண்ணிக்கை ஒன் என்பது அந்த முதல் சுருளில் பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு புரியுதா இது பி ஒன்னு தான் நமக்கு இந்த இடத்துல காந்தப்புலத்திற்கான சமன்பாடு புரியுதா சரி இப்போ இந்த இடத்துல வரிச்சுருள் ரெண்டின் பரப்பு வழியே செல்லும் பி ஒன்னின் காந்தப்புல கோடுகள் அதன் ஒன்றுக்கொன்று சுற்றுடன் தொடர்பு கொள்கிறது வரிச்சுறல் ரெண்டில் ஒரு சுற்றுடன் தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் அதாவது இந்த இடத்துல நமக்கு இந்த இரண்டாவது சுற்றில் ஒரு சுற்றில தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் எவ்வளவுன்னு பாருங்களேன் ஃபைவ் டூ ஒன் அதாவது முதல் சுருளை பொறுத்து இரண்டாவது சுருளில் தொடர்பு கொண்டுள்ள காந்தப்பாயம் இந்த இந்த சுற்று உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா அந்த ஒரு சுற்றுல தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் ஃபைவ் டூ ஒன் டூ என்ன சமன்பாடு பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு இன்டகரல் ஏ டூ பி ஒன் வெக்டர் டாட் டிஏ வெக்டர் இந்த இடத்துல ஏ டூ போட்டிருக்கோம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய காந்த பாயந்தான் கன்சிடர் பண்ண போகிறோம் சரி சீக்வல் டூ பி ஒன் ஏ டூ பி ஒன் என்பது இந்த உள்ளுக்குள்ள காந்த புலம் ஏ டூ என்பது இந்த இரண்டாவது சுற்றினுடைய குறுக்கு வெட்டு பரப்பு புரிஞ்சுக்க முடியுதா ஓகே இப்போ இந்த இடத்துல தீட்டா வந்து ஜீரோவாக இருக்கும் ஓகே நமக்கு நம்ம ஏ இந்த பி ஒன் வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் பிடிஏ தீட்டா கிடைக்கும் இல்லை தீட்டா சீக்கல் டு ஜீரோ அப்படிங்கும்போது காசீரோ சீக்கல் டு ஒன் ஆகிடும் அது தெரிஞ்ச விஷயந்தான் உங்களுக்கு ஓகே இப்போது நமக்கு இங்கே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த பி ஒன்னுடைய வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்லேருந்து கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்த பி ஒன்னை எடுத்துரு எடுத்துருங்க அதுக்காக இது இந்த வேல்யூ கொண்டு வந்து சப்சிட் பண்ணுங்க சப்சிட் பண்ண என்ன கிடைக்கும் இங்கே பாருங்களேன் மியூ நாட் என் ஒன் ஐ ஒன் கிடைக்கும் நமக்கு இன் டூ இந்த ஏ டூ அப்படியே இருக்கு சரி இப்போது நமக்கு என் டூ அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இந்த இரண்டாவது சுற்றின் சுற்றுக்களுடைய மொத்த எண்ணிக்கை கேபிட்டல் என் டூ அப்படிங்கிறது ஸ்மால் என் டூ அப்படிங்கிறது இரண்டாவது சுற்றில் ஓரளவு நீளத்தில் உள்ள சுற்றுக்களுடைய எண்ணிக்கை எல் என்பது அந்த நீளம் இரண்டு சுற்றுக்களுடைய நீளமும் எவ்வளோ தான் இருக்கும் நமக்கு ஸ்மால் எல் தான் இருக்கும் நமக்கு ஓகே இப்போது இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண போகிறோம் அதாவது நம்ம மொத்த காந்தப்பாயம் இது ஒரு சுற்றுடன் தொடர்பு கொண்டுள்ள அதாவது இரண்டாவது சுழலில் ஒரு சுற்றில் தொடர்பு கொண்டுள்ள காந்த பாயம் இங்கே தெ இருக்குது அப்போ நமக்கு இந்த இரண்டாவது சுற்றில் இது இங்கே பாருங்கள் மொத்தமாக தொடர்பு கொண்டுள்ள காந்த பாயத்தை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனில் இடதுபுறம் கேபிட்டல் என் டூ ஆல பேருக்குங்க வலது புறம் வந்து ஸ்மால் என் டூ எல்லால் பேருக்குங்க பேருக்குன்னா கிடைக்கும் பாருங்க சரி இப்போது இதை நம்ம என்ன செய்கிறோம் கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம் நாட் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் என் ஒன் என் டூ ஏ டூ எல் இன் டூ ஐ ஐ ஒன் போட்டாச்சா சரி இப்போ இந்த இடத்துல நம்ம வரையறையில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம் மொத்த காந்த பாயத்திற்கான சமன்பாடு இதே மாதிரி என் ஃபைவ் டூ ஒன் இஸ் ஈக்குவல் டூ எம் டூ ஒன் ஐஒன் பார்த்தோம் இல்லையா இந்த சமன்பாடை ஒன்றுன்னு இந்த சமன்பாடு ரெண்டுன்னு அப்போது இந்த சமன்பாடு ஒன்றும் சமன்பாடு ரெண்டும் இடதுபுறம் சமமாக இருக்கிறது அப்போது வலதுபுறத்தை சமன் செய்யலாமா இங்கே பாருங்கள் வலதுபுறம் இதனுடைய வலதுபுறம் எழுதியாச்சு இதில் இந்த ஐ ஒனுக்கு ஐ ஒனை கேன்சல் பண்ணிடும் கேன்சல் பண்ணிவிட்டால் என்ன கிடைக்கும் எம் டூ ஒன் என் a2, ஏ டூ எல் இதுக்கு இதுதான் நமக்கு பரிமாற்று மின் தூண்டல் எண்ணுக்கான நீண்ட வரிசொல்லின் பரிமாற்று மின் தூண்டல் எண்ணுக்கான சமன்பாடு இதில் எம் டூ ஒன் அப்படிங்கிறது முதல் சுருளை பொறுத்து இரண்டாவது சுருளின் பரிமாற்று தூண்டல் எண் இஸ் ஈக்வல் டு மியூனாட் உட்புகு திறன் வெற்றிடத்தின் உட்புகு திறன் என் ஒன் முதல் சுருளின் உள்ள ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுக்களுடைய எண்ணிக்கை ஸ்மால் என் டூ இரண்டாவது சொல்லில் ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுக்களுடைய எண்ணிக்கை ஏ டூ இந்த இரண்டாவது சுற்றினுடைய குறுக்கு வெட்டு பரப்பு எல் அந்த சுற்றினுடைய நீளம் புரிஞ்சுக்க முடியுது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈக்குவேஷன் சரி இப்போ இதுவே நமக்கு கிடைச்சதே அந்த ஃபார்முலா கிடச்சிருச்சு ஓகே இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படி சொன்னால் அடுத்தது நம்ம மின்னோட்டத்தை மாற்றி செலுத்த போகிறோம் அதாவது மின்னோட்டத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் மாற்றி செலுத்த போகிறோம் அதாவது இந்த இரண்டாவது சுருளில் மின்னோட்டத்தை செலுத்த போகிறோம் முதல்ல இந்த டயக்ராமும் இந்த டயக்ராமு பாருங்களேன் இந்த டயக்ராமில் இதுக்கு முன்னாடி டிரைவ் பண்ணதில் முதல் சுற்றுல ஐஒன் மின்னோட்டம் பாஞ்சுது அதை வச்சு டிரைவ் பண்ணியாச்சு இல்லையா இப்போது நமக்கு இரண்டாவது சுற்றுல ஐ டூ மின்னோட்டம் பாயுது அப்போ இரண்டாவது சுற்றுல ஐ டூ மின்னோட்டம் பொழுது உள் சுற்றில் ஐ டூ மின்னோட்டம் பாயும்பொழுது நமக்கு அதுக்குள்ள அந்த இரண்டாவது சுற்றுக்குள்ள மின் புலத்திற்கான சமன்பாடு பி டூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் டூ ஐ டூ சரியா ஓகே இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இதில் உள்ள ஒரு சீரான மின்னோட்டம் பாயிறதா வச்சுப்போம் நமக்கு சரி இப்போ நமக்கு இதில் தொடர்பு கொண்டுள்ள காந்த பாயம் ஒரு சுருளில் தொடர்பு கொண்டுள்ள இரண்டாவது ஒரு சுருளில் தொடர்பு கொண்டுள்ள காந்த பாயம் அதாவது நமக்கு மின்னோட்டம் பாயறது உள் சுற்று அதை நம்ம ரெண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லியிருக்கோம் நமக்கு எதில் மின் இந்த மின்னோட்டம் பரிமாற்று மின் தூண்டல் எங்கே நடந்திருக்கு வெளி சுற்றில் முதல் சுற்றுல பரிமாற்று மின் தூண்டல் நடந்திருக்கு அப்போது இந்த வெளி சுற்றில் சுற்று நம்பர் ஒன்று சொல்லி நம்பர் ஒன்று அதில் இந்த சுற்றில் தொடர்பு கொண்டுள்ள காந்த பாயம் ஃபைவ் ஒன் டூ இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல டூ தான் போகிறோம் இங்கேயும் டூ தான் போடுறோம் இதுக்கு முன்னாடி டூ தான் போடுறோம் அதுக்கான காரணத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி சொன்னால் இந்த சு இரண்டாவது சுற்றில் மின்னோட்டம் பாயும் பொழுது நமக்கு முதல் சுற்றில் தொடர்பு கொண்டு இருக்குது ஆனால் இந்த மு இந்த ரெண்டு சுற்றுக்கு நடுவில் இங்கே இடைவெளி இருக்குது பாருங்களேன் இந்த இடத்துல இடைவெளி இருக்குது இல்லையா அதில் எந்த காந்த பாயமும் இல்லை அப்போது இரண்டாவது சுற்றில் எவ்வளவு காந்த பாயம் தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அதே அளவு காந்தப்பாயம் தான் நமக்கு முதல் சுற்றுலையும் தொடர்பு கொண்டு இருக்கும் நம்ம தேர்ட் சாப்டரில் பார்த்துருக்கீங்க ஒரு சுற்றின் மின்னோட்டம் பாயும்போது அந்த சுற்றுக்கு வெளியில் இந்த இடத்துல நம்ம அருகாமையில் காந்த புலம் காந்த புலம் சுழி காந்த பாயம் இருக்காது நம்ம தேர்ட் சாப்டரை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க அதனால் இங்கே இந்த இடத்துல ஏ டூ நம்ம போட்டிருக்கோம் அதாவது இந்த முதல் சுற்றில் தொடர்பு கொள்ள காந்தப்பாயத்தை நம்ம பெற போகிறோம் ஆனால் நமக்கு இந்த ஏ ஒன் போகிறதுக்கு பதிலாக இங்கே ஏ ஏ டூ போட்டிருக்கோம் அப்படி சொன்னால் இந்த ரெண்டாவது சுற்றில் எவ்வளவு காந்தப்பாயம் தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அதே அளவு காந்தப்பாயம் தான் நமக்கு முதல் சுற்றிலும் தொடர்பு கொண்டு இருக்குது தான் நம்ம இந்த இடத்துல ஏ டூ போட்டிருக்கோம் அதை கொஞ்சம் தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க அப்போது இந்த ஒரு சுற்றில் தொடர்பு கொண்டுள்ள காந்தப்பாயம் பி டூ ஏ டூ இப்போ இந்த பி டூனுடைய மதிப்பை கொண்டு வந்து சப்ஷீட் பண்ணுங்கள் சப்ஷீட் பண்ணால் நாட் என் டூ ஐ டூ ஏ டூ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படி சொன்னாக்க ஒரு சுற்றில் இந்த ஒரு சுற்றில் தொடர்பு கொண்ட காந்த பாயம் இது அப்போது மொத்தமாக இந்த வெளி சுற்றில் சு சுற்று நம்பர் ஒன்றில் மொத்தமாக தொடர்பு கொண்டுள்ள காந்த பாயம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் இடதுபுறம் கேப்டல் என் ஒன்னால் பெருக்கணும் என் ஒன் அப்படிங்கிறது கேப்டல் என் ஒன்னுங்கிறது இந்த சுற்றில் உள்ள மொத்த சுற்றுக்களுடைய எண்ணிக்கை ஸ்மால் என் ஒன் எல் அப்படிங்கிறது ஸ்மால் என் ஒன் அப்படிங்கிறது ஓரளவு நீளத்தில் உள்ள சுற்றுக்களுடைய எண்ணிக்கை சரி இப்போது இதுலேருந்து இதுக்கு நம்ம போகணும் இது என்ன ஒரு சுற்றில் தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் இது என்ன அந்த முதல் சுருளில் மொத்த காந்தப்பாயம் அப்போ என்ன செய்யணும் இடதுபுறம் என் ஒன்னாலேயும் வலதுபுறம் ஸ்மால் என் ஒன் எல் ஒன்னாலையும் பேருக்கணும் அப்போ நமக்கு மொத்த காந்தப்பாயம் கிடைச்சிருச்சு சரியா இதை கொஞ்சோண்டு ஆல்ட்ரு பண்ணுங்க பார்க்கலாம் நாட் என் ஒன் என் டூ ஏ டூ எல் ஐ டூ சரியா நம்ம வரையறையிலேருந்து மொத்த காந்தப்பாயத்திற்கான சமன்பாடு நம்ம பெற்றிருக்கோம் இந்த சமன்பாடு நம்பர் த்ரீ இது சமன்பாடு நம்பர் ஃபோர் அப்படின்னு வச்சுட்டா ரெண்டும் இடதுபுறம் ரெண்டும் எப்படி இருக்குது சமமாக இருக்குது அப்போ வலதுபுறம் ரெண்டையும் நம்ம சமன் செய்யும் பொழுது இந்த ஐ டூக்கு ஐ டூவை கேன்சல் பண்ணிடுறோம் கேன்சல் பண்ணிட்டா இதுதான் சமன்பாடு பரிமாற்று மின் தூண்டல் எண்ணுக்கான சமன்பாடு என்ன எப்படி பாருங்க அதாவது பரிமாற்று மின் தூண்டல் எண் இரண்டாவது சுருளை பொறுத்து முதல் சுருளின் பரிமாற்று மின் தூண்டல் எண் புரிஞ்சுக்க முடியுதா இதை பத்தி எல்லாம் ஒவ்வொரு லெட்டரை பத்தி நான் முதல்ல சொல்லிட்டேன் இதுதான் சமன்பாடு ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி டிரைவ் பண்ண சமன்பாடு இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா எம் ஒன் டூவும் எம் டூ ஒன்னும் சமமாக இருக்கும் அப்போ அது எதுக்கு அதை நம்ம பொதுவாக எம்ன்னு சொல்லிடலாம் சரியா பொதுவாக இரு நீண்ட பொதுவச்சு வரிச்சுருக்கு இடையேயான பரிமாற்று மின் தூண்டல் எண் ஆனது நமக்கு எம் இது இந்த சமன்பாடு வந்து காற்று அதாவது அந்த ஊடகம் வந்து காற்று ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்வோம் அப்போது அந்த காற்றுக்கான சா காற்று இருந்தால் சமன்பாடு இதுவே நமக்கு அந்த குள்ள இதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது ஒரு ஊடகத்தை வச்சுருந்தோம் அப்படி சொன்னால் நமக்கு இந்த மியூ நாட்டு இருக்கிற இடத்துல என்ன வரும் மியூ வரும் ஏன்னா அந்த பொல்லினுடைய ஒப்புமை உ திறன் வந்து ஆர் சரி இப்போ இந்த இடத்துல நம்ம ஊடகத்துக்கு நம்ம என்ன போடணும் அப்படி சொன்னால் இந்த மியூ நாட் இருக்கிற இடத்துல மியூ அப்படின்னு சப்ஷிட் பண்ணோம் சப்ஷிட் பண்ணால் நமக்கு எம் கிடைக்கும் சரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் மியூஸ் ஈக்குவல் டு மியூநாட் இன் டு மியூஆர் இந்த மியூவை எடுத்துகிட்டு இதை கொண்டு வந்து சப்ஷிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்போ எம்இஸ் ஈக்குவல் டு நாட் மியூஆர் என் ஒன் என் டூ ஏ டூ எல் சரி இப்போ இந்த ரெண்டு சமன்பாடும் பரிமாற்று மின் தூண்டல் எண்ணுக்கான சமன்பாடு எதுக்கு ஏதேனும் ஒரு ஊடகம் எந்த ஊடகத்துக்கு வேணாலும் எந்த ஊடகத்துக்கு வேணாலும் இந்த சமன்பாடு எதுக்கான சமன்பாடு பரிமாற்று மின் தூண்டல் எண் காற்றுக்கு மட்டும்தான் இந்த சமன்பாடு புரிஞ்சுக்க முடியாத டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஓகேவா இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திருமாறு கொஸ்டின் அன்பான மாணவ மாணவிகளே தேர்வுக்கு என்னென்ன வினாக்கள்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது பரிமாற்று மின்தூண்டல் என்றால் என்ன பரிமாற்று மின் தூண்டல் எண்ணிற்கான வரையறை தருக இப்போது இந்த பதிவில் நம்ம பார்த்த பாடப்பொருள்லேருந்து இந்தந்த வினாக்கள் தான் வர்றதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது தெளிவோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரியா நன்றி மாணவ மாணவிகள்